ஒரு சூப்பரான கேப்டன் நம்மளுடைய CSK கிடைச்சிட்டாங்க. CSK உடைய ஃபியூச்சர் கேப்டன் இவர்தாங்க அப்படி நீங்க எல்லாரும் ஆல்ரெடி இப்போ வந்து மெசேஜ் ஸ்டேரி ஸ்டேட்டஸ் எல்லாமே எடுத்து போட ஆரம்பிச்சாங்க. ட்விட்டர்ல ட்வீட் கூட போடலாம், அந்த அளவுக்கு ஒரு கன்ஃபார்ம்டான நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். சோ வாய்ஸ் சிங்கிள்ஸ் மீடியா பிடிச்சு ஹை ஃப்ரம் பாலா. சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஆக்ஷன்ல முதல் ரவுண்ட் 1ல பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல. ஒரே ஒரு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க, அஜிங்கே ரஹானே அவர்கள் 50 லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. அதை தவிர்த்து பெருசாக எதுவும் பண்ணல. ஒவ்வொரு சேர் ஒவ்வொரு பக்கம் பெருசு பெருசாக போக ஆரம்பிச்சது. ஹாரி ப்ரூக் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு வாங்கினாங்க. எல்லாமே போயிட்டே இருக்கும்போது சாம் கரன் அவர்களை வந்துட்டு ரவுண்டு 2ல வந்துட்டு நம்மளுடைய இவங்க வாங்கினாங்க, பஞ்சாப் கிங்ஸ் அவர்கள் வாங்கினாங்க. அந்த இடத்துல டஃபாக நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போன சிஎஸ்கே தோத்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ பென் ஸ்டோக்ஸை சிஎஸ்கே அணி வாங்கியிருக்காங்க. யாருமே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு சின்ன போட்டியை டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி 13.25 கோடி ரூபாய் வரைக்கும் ஸ்லோவாக இருந்த சிஎஸ்கே அணி 13.25 அப்புறம் தான் இந்த ரேஸ்க்குள்ளே நுழைஞ்சாங்க. அது வரைக்கும் நம்மளுடைய சிஎஸ்கே அணி இந்த ரேஸில் வரவே இல்லை. போட்டி போட்டிருந்தது மற்ற 2 அணிகள் மட்டும்தான். ஆர்ஆர் போட்டி போட்டிருந்தாங்க, நம்மளுடைய இவங்க அது என்னது லக்னோ சூப்பர் கிங்ஸ் போட்டி போட்டாங்க, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் போட்டி போட்டாங்க, எல்லாரும் போட்டி போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அங்கே தான் என்ட்ரி கொடுத்தாங்க நம்மளுடைய சிஎஸ்கே அணி. 15.5 கோடி 16 கோடி ரூபாய்க்கு போகும்போது அதுக்கப்புறமா ஒரு லெவலுக்கு மேலே நம்மளுடைய LSG கிவ் அப் கொடுத்துட்டாங்க. 16.25 கோடி CSK Ben Stokes வாங்கிட்டாங்க. சோ இந்த சேல் மூலமா பாத்தீங்க அப்படினா CSK வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி லகத்தை நீங்களால ஸ்கிரீன்ல பார்க்க முடியுது. சிரிச்சு சந்தோஷப்பட்டு அப்படி குதிக்க ஆரம்பிச்சாங்க உள்ள எல்லாரும். ஏனா வந்து அவங்க ஒரு புதிய கேப்டன் தேவைப்படுது. தோனிக்கு அப்புறமா யார் இந்த டீமை கேப்டன் பண்ண போறா, யார் லீட் பண்ண போறா அப்படி யோசிக்கும்போது கேன் வில்லியம்சனா, பென் ஸ்டோக்ஸா, இல்ல ஷாகிப் அல் ஹசானா, இல்ல யாரங்க இவங்க வாங்குவாங்க ஒரு ஆல் ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு? முக்கியமா கேப்டன் பதவிக்கு யார் வாங்குவா? அது ஒண்ணு பென் ஸ்டோக்ஸா இருக்கலாம், இல்ல வந்து ட்யூட் பை கரண்ட் ஃபியூச்சர் கேப்டனா யோசிக்கலாம். ஏனா ஒரு காலத்துல பென் ஸ்டோக்ஸே ஒரு நல்ல கேப்டன்சி மெட்டீரியல் யாருக்குமே தெரியாது. ஆனா சாம் கரன் வந்து அதே மாதிரி பென் ஸ்டோக்ஸ் மாதிரி கூட அவரும் மாறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இப்போ வெறும் 31 வயதே ஆன பென் ஸ்டோக்ஸை இப்போ கேப்டனா அடுத்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா 2023ல் அவங்களால கண்டிப்பா அடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 இருந்து 8 வருஷம் வரைக்கும் இவருடைய கேப்டன்சி இந்த சிஎஸ்கேவை லீட் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்கே உடைய கேப்டனாக பென் ஸ்டோக்ஸ் வரத்துக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்கிறத நம்மளால இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லலாம். ஆனால் அதுக்கு முக்கியமாக முன்னாடி ஒரு விஷயம் நம்ம பார்த்தே ஆகணும். சாம் கரன் நம்ம சிஎஸ்கே கிடைக்கனாலும் கூட இந்த அமௌண்ட்டை வாங்கினதுக்கு அப்புறமா இன்னும் கையில் மிச்சக்கிற பணம் நம்ம சிஎஸ்கே கிட்ட எவ்வளோன்றதோ பார்த்தே ஆகணும். 16.25 கோடி ரூபாய்க்கு இவர் வாங்கியிருக்காங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே இருந்தது 20 கோடியே 45 லட்சம் ரூபாய். ஸோ இவங்ககிட்ட இப்போ மிச்சம் இருக்கிறது 4 கோடியே 20 லட்சம் ரூபாய். இந்த 4 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு அவங்களால இன்னொரு ஒரு பேஸ் ப்ரைஸ் 2 crore இல்லை 2.5 crore 3 crore இன்னொரு நல்ல சேல் பண்ண முடியுமா, பர்ச்சேஸ் பண்ண முடியுமானது நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்ககிட்ட ஓவர்சீ ஸ்லாட் இன்னும் 1 பாக்கி இருக்கிறது. ஒரு ஓவர்சீ ஸ்லாட்டுக்கு ஒரு பெரிய பிளேயருக்கு யாருக்காவது இவங்க போவாங்களா, இல்லை வந்து ஒரு சின்ன பிளேயருக்கு சின்ன லிங்குக்கு எங்கேயாவது போவாங்களா அப்படின்றது நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்து தான் ஆகணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பஞ்சாப் கிங்ஸ் வந்துட்டு சாம் கரனை வாங்கினது தான் பெஸ்ட் ஆப்ஷனா, இல்லை சிஎஸ்கே நம்மளுடைய பென் ஸ்டோக்ஸ் அவர்களை வாங்கியது தான் சூப்பரான ஒரு ஆப்ஷனா, இல்லை கேமரன் கிரீன் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு போயிருக்காரு அது சூப்பரான பர்ச்சேஸா, எது சூப்பரான பர்ச்சேஸ் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத பற்றி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த ஆப்ஷன் லைவாக வந்து நம்மளுடைய கமெண்ட்ரியில் பார்த்துட்டே இருக்கிறீங்க நீங்கள். இன்னொரு சூப்பரான வீடியோவில் கண்டிப்பாக நான் இதை விட அருமையான ஒரு வீடியோவில் இந்த IPL லைவ் முடிச்சதுக்கப்புறமா பாஸ்கீஸ் அவரோட உட்காந்து நான் பேச போகிறேன். அதுல இன்னும் அவருடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அனாலிசிஸ், அவர் எப்படி பார்க்கறாரு இந்த ஆக்ஷனை, என்ன மாதிரி முடிவுகள்லாம் சரியா தப்பா என்ன எடுத்தாலும் நம்ம பார்க்க தான் போறோம். ஸ்டே டியூன். அடுத்த வீடியோ நான் வந்து பார்க்குறேன். ஓகே பாய்.